ஹாய், வெல்கம் டு ஹோம் மேக்கர் ஹாபி. ரீசெண்டாக ஆவடியில் பேர்ட்ஸ் ரோபோட்டிக் எக்ஸிபிஷன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அண்ட் என்ன ரோபோட்டிக் எக்ஸிபிஷன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ரோபோட் இருக்குது அப்படின்னு பார்க்கலான்ட்டு போனோம். ஸோ இதுக்கு என்ட்ரி டிக்கெட் வந்து 50 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க பர் பர்சனுக்கு. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா பேர்ட்ஸ் எல்லாம் வந்து தலையாட்டுறது அந்த மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்கு குழந்தைங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா குழந்தைங்க தான் வந்து இதெல்லாம் அட்மையர் பண்ணி பார்க்குறது, நமக்கு அந்தளவுக்கு தெரியல. பட் குழந்தைங்க பார்க்கும்போது ரொம்ப எக்ஸைட் ஆகி பார்த்துட்டு இருந்தா, ஐ மீன் என் பையன் அதை ரொம்ப ஆர்வமாக பார்த்துட்டு இருந்தான். ஸோ இந்த தலையை மட்டும் ஆட்டிக்கிட்டே இருந்ததுங்க எல்லா பேர்ட்ஸுமே. அண்ட் சவுண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லா பேர்ட்ஸோட சவுண்ட்ஸும் ரியலிஸ்டிக்காக பின்னாடி ஸ்பீக்கர் வச்சு ப்ளே பண்ணியிருந்தாங்க. ஒரு லாங் ஸ்ட்ரெச்சுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேர்ட்ஸ் மட்டும்தான் வச்சுருக்காங்க. ஸோ எல்லா பேர்ட்ஸுமே வந்து தலையை மட்டும் ஆட்டுது. ஒரு சில பேர்ட்ஸ் வந்து ஒர்க் ஆகலை, அது ஏன் தெரியல. பென்குயின் அதெல்லாம் வந்து விங்ஸ் ஆட்டுற மாதிரி இருந்துச்சு, பட் இப்போ வந்து அதெல்லாமே வந்து இல்லை. ஸோ ஓகே, ஒரு 50 ருபீஸ்க்கு இந்த இது வந்து ஓகே. வீக்கெண்டில் வந்து டைம் இருந்துச்சுன்னா போங்க. இது ஒரு 45 டேஸ் ஒரு 50 டேஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் ஆவடி நியர்பையில் இருந்தால் போய் பாருங்கள். நாங்கள் வந்து நைட் போயிருந்தோம். அண்ட் அப்படியே அந்த இது ஃபினிஷ் ஆனோன்னு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சில ஷாப்ஸ் இருக்குது உங்களுக்கு, அதாவது கிச்சன் ஐட்டம்ஸ், கிச்சன் ப்ராடக்ட்ஸ் இது எல்லாமே வச்சுருக்காங்க. ப்ளே டாய்ஸ், நம்ம எக்ஸிபிஷன் போனால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்து குழந்தைங்க விளையாடுற ஐட்டம்ஸ் அண்ட் நம்ம வீட்டுக்கு தேவையான கிச்சன் ஆக்சசரிஸ்லாம் இருக்கக்கூடிய ஷாப்ஸ் அதெல்லாமே ஒரு லைன் ஃபுல்லாக இருந்துச்சு. ஃபுட் அப்படின்னு பார்த்தா ஆஸ் யூஷுவல் சுண்டல், அதுக்கப்புறம் சமோசா, பஜ்ஜி அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே, மெயினாக வந்து அப்பளம். ஸோ எக்ஸிபிஷன் ஸ்பெஷல் அப்பளம் உள்ளே இருந்துச்சு. அண்ட் எல்லா கேம்ஸ், பெரியவங்க சின்னவங்க விளையாடுற ஜெயிண்ட் வீல், அப்புறம் ஒரு ஹாரர் பிளேஸ், 3D ஷோ அந்த மாதிரி நிறைய போட்டிருந்தாங்க. பட் ஈச் அண்ட் எவ்ரி திங்க்கு வந்து உங்களுக்கு சார்ஜஸ் தனித்தனியாக வாங்குவாங்க. நாங்கள் போன கேம்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்க விளையாடுற பப்புக்கு வந்து இந்த கார் கேம் விளையாட வச்சோம். அண்ட் ஒரு ட்ரெயின் வந்து போனோம். ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து 60 ருபீஸ் ஈச்க்கு வந்து சார்ஜ் பண்ண. ஸோ ட்ரெயின் வந்து பப்பு ஜாலியாக என்ஜாய் பண்ணார் அந்த ட்ரெயின் கேம். ஸோ அப்படியே தான் நான் உங்களுக்கு அந்த வியூ ஓவரால் எக்ஸிபிஷனில் என்னென்ன இருக்குது அப்படின்னு உங்களுக்கு காமிக்கிறேன், பாருங்கள். ஸோ இந்த கேம்ஸ் எல்லாம் தான் வந்து உள்ளே இருந்துச்சு. இந்த ட்ரெயினுக்கு வந்து 60 ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க. ஸோ ஃப்ரெண்ட்லேயே வந்து ஒருத்தர் ட்ரெயின் ஓட்ட போகிற அப்படின்ட்டு பப்பு வந்து ஏறி நின்றுக்கிட்டார். செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணார் அவர். அந்த ட்ரெயின் வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த எக்ஸிபிஷனை பார்த்துக்கிட்டே என்ஜாய் பண்ணிக்கிட்டே வந்தார். அன்றைக்கி ஓவரால் ஒரு 500 ருபீஸ் தான் செலவாச்சு. பட் தட் வாஸ் அ வண்டர்ஃபுல் ஈவினிங். என் பையன் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணான். நீங்கள் நியர்பை ஆவடியில் இருந்தீங்கன்னா இந்த எக்ஸிபிஷன் போய் பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.